Hi friends, welcome to Next Day 360. இன்னைக்கு பார்க்க போற ஹோம் ரெமெடி வந்து தைராய்டு அதிகமாச்சுனா அவங்களுக்கு படிப்படியா குறைக்கிறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான். இது ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ண விஷயம். நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ரிசல்ட் வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். இது வந்து தயார் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிட முடியும். இன்றைக்கி தைராய்டு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய தாக்குறது வந்து பெண்களை முக்கியமாக தாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அளவுக்கு அதிகமாக தைராய்டு வந்து தாண்டி போயால நீங்கள் இதை வந்து ஒரு டீ காஃபிக்கு பதில் காலையில் வெறும் வயத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தைராய்டு படிப்படியாக கண்ட்ரோல் ஆகும். தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய் நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாகவே உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி கண்ட்ரோலில் இருக்கிறத நீங்களே வந்து அந்த ரிசல்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த தைராய்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். தொண்டையில் வந்து கரகரப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால வந்து நிம்மதியாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டா வந்து தொண்டைக்கு நடுவுள்ள பகுதி வந்து வலி எடுக்கும். உடல் வந்து அசதியாக இருக்கும். சில பேத்துக்கு வந்து தூக்கம் வந்துடும், சில பேத்துக்கு தூக்கமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இந்த தைராய்டு. தைராய்டு அப்படின்றது இந்த தொண்டையினுடைய பகுதியில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரியான ஷேப்பில் இருக்க நாளமில்லா சுரப்பிகள். இந்த சுரப்பிகள் அதிகமாக வேலை செய்யும் போதோ கம்மியாக வேலை செய்யும் போதோ நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமெடிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து மல்லி, அதாவது நமக்கு நாட்டு மல்லி. ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொத்தமல்லி தலைகள், சும்மா ஒரு 10 இலைகள் இருக்க மாதிரியான அளவுகள் வந்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புதினா. ஸோ இந்த மூணு பொருட்கள் தான் நமக்கு வந்து மிக முக்கியமான பொருட்கள். இந்த மூணை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணிட முடியும். தைராய்டை போக்குறதுக்கு அருமையான ரிசல்ட் கொடுக்குது இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லாமே ஒரு நபருக்கான அளவுகள். ஸோ முதல் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இது லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியை வந்து 2 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஸ்பூன் வந்து ஒரு வேளைக்கு போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தா போதும். காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 இலைகள் இருக்க மாதிரி எடுத்து இதில் போட்டுருங்க. ஸோ மல்லித்தலை ப்ளஸ் புதினா ரெண்டையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த 2 டம்ளர் தண்ணின்றது 1 டம்ளர் அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு அதில் இருக்க மருத்துவ பண்புகள் எல்லாம் வந்து இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 4 or 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து கொதிக்கணும். ஸோ இப்படி கொதிச்சிச்சுன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தொடர்ந்து ஒரு 48 நாள் வந்து இதை கண்டினியூஸாக வந்து சாப்பிடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இதை வந்து யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்ப்பமாக இருக்கவங்க மட்டும் இதை வந்து தவிர்த்துக்கங்க. ஸோ மற்ற எல்லோரும் தைராய்டுனால பாதிக்கப்பட்டவங்க இதை வந்து சாப்பிட்லாம். மற்றபடி உங்களுக்கு ஹெல்த்தில் வேறு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற தைராய்டுனால பாதிக்கப்பட்ட அனைவரும் இதை வந்து தாராளமாக குடிக்கலாம். எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு ஹோம் ரெமெடி தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் 48 நாள் முடிஞ்சு போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் தைராய்டு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பருகலாம் அப்படின்னா, இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து ஆற வச்சு மிதமான சூட்டில் இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 டம்ளர், அதாவது 100 ml அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதில் இந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்க இதில் நாட்டு சக்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க, அதாவது ஜீனி வந்து சேர்க்க வேணாம். நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சுவைக்காக, அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுக்காக இதை நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ நல்லா கலக்கிங்க. அது கரையிறதுக்காக மிதமான சூட்டில் வந்து நீங்கள் பருகுங்க. ஸோ டெய்லி பருகிட்டு வாங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Next Day 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.